விழா காலங்களுக்கு ஏற்ற இனிப்பு வகைகளை வாங்க அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் வாங்க. ஷோரூம் வாசல்ல டிவி பாத்துட்டு இருந்த தெருவோர குழந்தைகளுக்கு அந்த கடையில வேலை பாக்குற ஒருத்தர் கார்ட்டூன் போட்டு காட்டின சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மண்ணிலே ஈரம் உண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவன் உண்டு. 2014 குழந்தைகளை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் காக்கா முட்டை. அந்த படத்துல சாதாரண ஏழை குழந்தை ரெண்டு பேரு பீஸா கடையில போய் சாப்பிட ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்கள அந்த கடையில வேலை பாக்குறவங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. கடைசியில அந்த பசங்க அந்த பீஸாவை சாப்பிட்டு பார்த்தாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் கதையே. அந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் பட்டுக்கோட்டையில நடந்திருக்கு. பட்டுக்கோட்டையில புதுசா திறக்கப்பட்ட தனியார் எலக்ட்ரானிக் ஷோரூம் வெளியில பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்த பெரிய எல்இடி டிவில ஓடுறத ரெண்டு தெருவோர குழந்தைங்க வெளியில இருந்து பாத்துட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து அந்த கடையில வேலை பாக்குறவரு அந்த குழந்தைங்களை எதுவுமே சொல்லாம நேரா வந்து யூடியூப்ல ஒவ்வொரு கார்ட்டூனா ஸ்க்ரோல் பண்ணி காட்டிட்டு இருக்காரு. அதுல ஒரு வீடியோவை ஒரு சின்ன பொண்ணு கை நீட்டி காட்டுது, அந்த வீடியோவை அவரும் பிளே பண்ணி காட்டுறாரு. பொதுவா இந்த மாதிரி பெரிய ஷோரூம்ல யாராவது வெளியில இருந்து வேடிக்கை பார்த்தாங்கன்னா அவங்களை துரத்தி தான் விடுவாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணாம அந்த குழந்தைங்க கேட்ட கார்ட்டூனை போட்டு காட்டின இந்த ஊழியருக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால அதிகமா ஷேர் செய்யப்பட்டு வருது. விழா காலங்களுக்கு ஏற்ற இனிப்பு வகைகளை வாங்க அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் வாங்க. Thank you.